கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். இந்த பலிகளின் ஆசரிப்பு கூடார நிழல்கள் அத்தியாயம் 2 பாகம் 2 பக்கம் 37 முதல் 45 வரை. ஏமோத்து இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் மற்றும் பொன் நூலாலும் நேர்த்தியாயும் அழகாயும் நெசவு செய்யப்பட்ட துணியினால் விசித்திர வேலையாய் செய்யப்பட்டிருந்தது. இது இரண்டு பாகங்களாக ஒன்று முன்புறமாகவும் மற்றொன்று பின்புறமாகவும் தொங்கவிடப்பட்டிருந்தது. தோள்பட்டையில் இரு பொன் கொக்கிகளினால் இரு பாகங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருந்தன. இந்த ஏபோத்து இரண்டு பெரிய உடன்படிக்கைகளை நிழலாக காண்பிக்கின்றது. அதாவது ஆபிரகாமோடு தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையை ஏபோத்தின் முன்பாகமும் புதிய உடன்படிக்கையை ஏபோத்தின் பின்பாகமும் காண்பிக்கின்றது. இவ்வாறாக ஏபோத்தின் உடன்படிக்கைகளாக நம்முடைய பிரதான ஆசாரியரை சார்ந்து இருப்பது போல் காண்பிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்விரண்டு உடன்படிக்கைகளும் அவர் மேல் சுமத்தப்பட்டிருக்கின்றன. அவைகளை தாங்காமல் இருந்தாலோ அவற்றின் விதிமுறைகளை செயல்படுத்தாமல் இருந்தாலோ அவைகள் கீழே விழ நேரிடும். ஆனாலும் அவ்விரு பாகங்கள் கீழே விழாதபடி தெய்வீக வல்லமை எனும் பொன் கொக்கிகளினால் இறுக்கமாக கட்டப்பட்டு இருப்பதோடு மட்டுமல்லாது விசித்திரமான இடைக்கச்சையினாலேயும் சுற்றி கட்டப்பட்டிருக்கும். இந்த கச்சையும் ஏகோத்து செய்யப்பட்ட அதே விதமான பொருளினாலேதான் செய்யப்பட்டிருக்கும். விசித்திர கச்சையானது இவரே ஊழியக்காரன் என்றும் நீங்கள் விரும்பும் உடன்படிக்கையின் தூதனுமானவர் என்றும் சொல்லுவது போன்று உள்ளது. ஏபோத்தின் ஒரு பாகமான புதிய உடன்படிக்கை கல்வாரியில் உத்தரவாதமாக்கப்பட்டது. ஏனெனில் ஆண்டவரின் மரணம் பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற நமது கர்த்தரின் புதிய உடன்படிக்கையின் இரத்தம் அல்லவா, அதில் அவரது அங்கங்களாகிய நீங்களும் பங்கு பெறுகிறீர்கள் அல்லவா. மத்தேயு 26:28 வசனம், 1 கொரிந்தியர் 10:16 வசனம், பரலோக பிதா இனி வருங்காலத்தில் நிறைவேற்ற சித்தம் கொண்டிருப்பதினால் ஏபோத்தின் மற்றொரு பாகம் முழுமையற்றதாக உள்ளது. எப்படி என்றால், ஆபிரகாமின் உடன்படிக்கையின்படி ஒரு சந்ததி வர வேண்டும். அந்த சந்ததியின் மூலமாகத்தான் புதிய உடன்படிக்கையின்படி உலகத்தின் சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட சந்ததியானது இன்னும் பூரணப்படவில்லை. அந்த சந்ததி நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பது உண்மைதான். ஆனால் தேவன் சரீரத்தை உள்ளடக்கிய தலையுடன் கூடிய திருச்சபை எனும் ஆவிக்குரிய பெரிய வித்தை எதிர்நோக்கினார். கலாத்தியர் 3:16-29 அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுவது போல ஆபிரகாமின் பூமிக்குரிய சந்ததியானது உலகத்தை ஆசிர்வதிப்பதில் பங்கு பெறும். இருப்பினும் ஆவிக்குரிய ஞான இஸ்ரேலரே உண்மையான சந்ததி ஆவார்கள். அடிமையானவளின் மகள் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. கலாத்தியர் 4:22-31 வசனங்கள் ஆபிரகாமின் மாம்சீக சந்ததியாரான மாம்சீக இஸ்ரேலர்கள் ஆசிர்வதிக்கும் பணியில் இருக்க மாட்டார்கள். அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராய் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் இன்னும் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை. இந்த பிரகாரம் இஸ்ரேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் மகா பெரிய பிரதான ஆசாரியன், உடன்படிக்கையின் ஊழியக்காரர் தலையாகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சரீரமாகிய சிறுமந்தையும் சியோனிலிருந்து ஆவிக்குரிய திருச்சபை வந்து அவபக்தியை யாக்கோப்பை விட்டு விலக்குவார். இவர்கள்தான் முதலாவது ஆவிக்குரிய உண்மையான வித்தினால் ஆசிர்வதிக்கப்பட போகிறவர்கள், பின்னர் உடன் ஊழியக்காரர்கள் ஆவார்கள். ரோமர் 11:26-29 வசனங்கள் ஆகையினால் ஆவிக்குரிய சந்ததியாராகிய
கிறிஸ்துவின் சரீரம் ஆவிக்குரிய வித்தை பூரணமாக்கும் போது வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகும் போது மாம்சீக இஸ்ரேலர்களும் கடற்கரை மணலைப் போல பெருகி பூமிக்குரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆவிக்குரிய சந்ததியானது நீதியினாலும் சத்தியத்தினாலும் நிரப்பப்பட்ட இஸ்ரேல் சந்ததியின் மூலம் உலக ஜனங்களை சத்தியத்திலும் தேவ கிருபையிலும் வழிநடத்தும். ஏபோத்தை உருவாக்கிய இரத்தாம்பரம், நீலம், சிவப்பு, வெண்மை, பொன் ஆகியவை இரண்டு உடன்படிக்கைகளின் நிலைமையை காண்பிக்கின்றன. சிவப்பானது ஆதாம் பெற்றுக்கொண்ட சாபத்திலிருந்து தேவன் மனுக்குலத்தை இரட்சிப்பதற்காக ஈடுபலியின் இரத்தத்தை இவ்விதமாக வழங்கினார் என்பதை காட்டுகின்றது. வெண்மையான பஞ்சு நூலானது மனிதன் முன்பு இருந்த பரிசுத்த நிலைமைக்கு கொண்டு வரப்படுதலை காண்பிக்கின்றது. நீலமானது மனிதன் தன்னுடைய நீதியான நடத்தையை தன்னுடைய திறமையினாலும் விசுவாசத்தினாலும் காத்து கொள்வதை காண்பிக்கின்றது. இரத்தாம்பரமானது தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய ராஜரீக வல்லமையை காண்பிக்கின்றது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியருடைய தெய்வீக வல்லமையினால் ஒருங்கே நெசவு செய்யப்பட்டுள்ள பொன் நூலினால் காண்பிக்கப்பட்டுள்ளன. இந்த இரண்டு உடன்படிக்கைகளும் மனித சம்பந்தப்பட்டவை என்பதனால் வல்லமையுள்ளவரும் மகிமையான உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை ஏற்ற காலத்தில் விருப்பத்துடன் செயல்படுத்துபவருமான ஒருவர் மேல் இவைகளை யெகோவா தேவன் வைத்துள்ளார். நியாயவிதி மார்ப்பதக்கம் ஏபோத்தின் முன்புறம் வைக்கப்பட்டிருந்தது. தோள்களில் உள்ள பொன் கொக்கிகளிலிருந்து பொன் சங்கிலியினால் இது தொங்குவிடப்பட்டிருந்தது. இரண்டு பொன் வளையங்கள் ஊடாக ஒரு கயிற்றால் ஏபோத்துடன் இணைக்கப்பட்டிருந்தது. சாதாரணமாக பார்ப்பவர்களுக்கு இந்த இணைப்பானது ஏபோத்தின் ஒரு பகுதியாக தோன்றும் விதத்தில் அடிபாகத்தில் இவ்வாறு இணைக்கப்பட்டிருந்தது. இந்த நியாயவிதி மார்பதக்கமானது நியாயப்பிரமாணத்தை அழகாக நிழலாக காண்பித்தது. இந்த நியாயப்பிரமாணமானது ஆபிரகாமின் உடன்படிக்கையின் ஒரு பாகமாக இராமல் அதோடே கூட கூட்டப்படத்தக்கதாக இருந்தது. மறைக்கப்பட்டிருந்த தொடர்பை கவனிக்காமல் இஸ்ரேலர்கள் அதை ஆபிரகாமின் உடன்படிக்கை மற்றும் 430 வருஷத்திற்கு பிறகு வந்த நியாயப்பிரமாணம் ஆகிய இரண்டும் ஒன்று என கருதி கொண்டார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவன் ஆவிக்குரிய மற்றும் மாம்சமான இரண்டு வேறு வித்துக்களை மனதில் வைத்திருப்பதாக கூறுகின்றார். உடன்படிக்கையையும் நியாயப்பிரமாணமும் நிறைவேற்றப்பட்டதாக நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியினருக்கு மட்டுமல்ல விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படி அப்படி வருகிறது. ரோமர் 4:16. இந்த நியாயப்பிரமாண அடையாளமானது மார்பதக்கமானது பிரதான ஆசாரியனின் வஸ்திரங்களிலேயே மிகவும் அழகானதாக இருக்கின்றது. இது ஏபோத்து செய்யப்பட்ட அதே பொருட்களால் செய்யப்பட்டது. இதில் 12 கோத்திரங்களின் நாமங்கள் பொறிக்கப்பட்டு பொன்னினால் பதிக்கப்பட்ட 12 மதிப்புமிக்க ரத்தினங்களை பெற்றிருக்கின்றது. இது அவனுக்கு மதிப்பு வாய்ந்தது என்பதை காட்டும் வகையில் பிரதான ஆசாரியனின் நெஞ்சின் மேல் கட்டப்பட்டிருந்தது. நீதியின் மார்க்கவசத்தை போல அபூரணம் அவனுடைய சந்தோஷம் என்பதை கண்டிப்பது போலவும் அவனுடைய இருதயத்தை மூடியிருந்தது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். 40:8. இந்த மார்பதக்கம் 2 சான் நீளமாகவும் 1 சான் அகலமாகவும் மையத்தில் மடிக்கப்பட்டதாகவும் இருந்தது. அதாவது இரட்டிப்பாக்கப்படும் அதை 2 மையத்தில் மடிக்கும் போது நீளம் அகலம் 1 சான் அளவே இருக்கும். இந்த 1 சான் அளவு ஒரு பூரண மனிதனின் திறமையை அளக்கக்கூடிய தேவனின் பிரமாணத்தை குறிக்கின்றது. கிறிஸ்து இயேசு ஒருவரே தேவனுடைய பிரமாணத்தை மீறாமல் அதை பூரணமாக கடைபிடித்ததால் பூரணமான மனுஷனாக இருக்கின்றார். அதே வேளையில் சிறுமந்தையாக்கப்படும் அவருடைய சரீரம் பெற்றுக்கொள்ளப்பட்ட அவரது நீதியால் பிரமாணத்தின் நீதியானது எங்களில் நிறைவேற்றப்பட்டது என்று உண்மையில் சொல்கின்றன. மார்பதக்கம் இரட்டிப்பாகவும் பாகங்கள் ஒரே அளவாகவும் இருந்ததானது பிரமாணத்தின் எழுத்துக்களையும் அதன் ஆவியையும் காண்பித்தது.
இரத்தின கற்கள் பதித்து உள்ள ஏவோத்தின் பொற்கொக்கிகளுடன் பொன் சங்கிலியினால் தொங்குவிடப்பட்டிருந்தது. அதன் கீழ்ப்பகுதி ஏபோத்துடன் இணைக்கப்பட்டது. ஏபோத்தோடு கட்டப்பட்ட அடிப்பாகமானது மாம்ச இஸ்ரேலர்களுக்கு தேவன் கொடுத்த எழுத்து வடிவமான நியாயப்பிரமாணத்தை குறிக்கின்றதாக உள்ளது. முன்பாகம் மாம்சத்தில் நடவாமல் ஆவியில் நடக்கிறவர்களுக்காக தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தின் ஆவி நம்மில் நிறைவேறின பிரமாணத்தை காட்டுவதாக அமைந்துள்ளது. இவைகளில் இரண்டு பாகங்களாக இருந்தாலும் நன்றாக பார்க்கும்போது ஒரே பொருளாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் முன்பகுதி மாத்திரமே விலையுயர்ந்த இரத்தின கற்களை பெற்றிருக்கிறது. பசும்பொன் தெய்வீகத்தை குறிப்பதினாலே நியாயப்பிரமாணத்தின் இந்த பகுதி பொற்கொக்கிகளிலிருந்து வரும் பொன் சங்கிலிகளை சார்ந்துள்ளதானது. நியாயப்பிரமாணமானது தெய்வீகத்தினாலே உண்டாயிருக்கிறதென்பதை நிழலாக காட்டுகின்றது. நாமும் கூட தெய்வீகத்தின் உதவியினால் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்க முடிகிறது என்பதை அறிவோம். பொன்னினால் பதிக்கப்பட்ட இரத்தினக்கற்களை பெற்றுள்ள நியாயப்பிரமாணம் தேவனுடைய உண்மையான இஸ்ரேலர்கள் என்ற சிறுமந்தைக்குரிய மக்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றனர் என்பதை காட்டுகின்றது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக தேவனுடைய சுபாவத்திற்குரியவர்களாக தேவனுடைய வல்லமையினால் நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மிடத்தில் எவ்வளவு அழகாக நிறைவேறுகிறது. ரோமர் 8:1-4 வசனங்கள். ஆரோன் அலங்காரமான வஸ்திரங்களிலே நின்றது குறிப்பிடத்தக்க நிழலாகவும் அவன் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டதானது அவனது தலை நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவனுடைய சரீரமானது கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையாரையும் நிழலாக காண்பித்து கிறிஸ்துவில் பூரணப்படுகிறது. இது எவ்வளவு அழகாக யெகோவா தேவனுடைய உடன்படிக்கைகளை நிறைவேற்ற கூடியவராகவும் குற்றமற்ற வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்ட உலகத்தின் பிரதான ஆசாரியராகவும் இருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க நிழலாக இருக்கின்றது. உடன் ஆசாரியர்கள் சரீரம் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். சரீரம் அல்லது பிரதான ஆசாரியர்களின் உறுப்பினர்களும் மறுபடியும் தனித்தனியாக உடன் ஆசாரியர்களை குறிப்பதாக நாம் பார்க்கின்றோம். குல்லா அணிந்து தனது தலையை மூடியுள்ள உடன் ஆசாரியர்கள் ஒவ்வொருவரும் ஆசாரிய கூட்டத்தின் தலையாக இல்லாமல் ஒரு உறுப்பினராக மாத்திரம் இருக்கிறார்கள் என்பதை குறிக்கின்றது. தேவன் இயேசுவை சரீரமாகிய சபைக்கு எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். எபேசியர் 1:22-23 வசனங்கள். இதற்காகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்திரீகள் தங்கள் புருஷர்களுக்கு தலையாயிராமல் அவர்களுக்கு கீழாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டுவதற்கு தங்களுடைய தலையை முக்காட்டினால் மூட வேண்டும் என்று வற்புறுத்துகின்றார். கணவனும் மனைவியும் இயேசுவுக்கும் முதற் பிறப்பின் சபை என்னும் மனவாட்டிக்கும் நிழலாக உள்ளது. உடன் ஆசாரியர்கள் பஞ்சு நூலால் நெய்யப்பட்ட வஸ்திரங்களினாலேயே உடுத்தப்பட்டு கச்சைகள் தங்கள் இடையிலே கட்டப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய அங்கி அவர்களுக்கு அளிக்கப்பட்ட இயேசுவின் நீதியையும் அவர்கள் அணிந்திருந்த கச்சைகள் அவர்கள் நீதிக்கு ஊழியக்காரர்களாக இருப்பதையும் குறிப்பிடுகின்றதாய் இருக்கின்றது. பிரதான ஆசாரியன் பாவ நிவாரண நாளிலே பலியிடும் போது இது போன்ற உடைகளை உடுத்திக் கொள்ளுவார். பாவங்களை நிவர்த்தி செய்த பிறகு மகிமையான உடைகளை அணிந்து கொள்ளுவார். ஆசாரியனை அபிஷேகம் செய்தல் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். ஆரோனின் தலையிலே பரிசுத்த தைலம் ஊற்றி அபிஷேகம் செய்தது போல நம்முடைய தலையாகிய கர்த்தராகிய இயேசுவும் பரிசுத்த ஆவி என்ற நிஜமான தைலத்தாலே யோர்தான் நதியிலே தேவனுடைய ஊழியத்திற்காக தத்தம் செய்த நேரத்திலே 30 இருந்தபொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டார். அங்கே அவரது உடன் சுதந்திரர்களுக்கெல்லாம் தலையாக அவரது தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். இவ்வாறு தத்தம் செய்கிற ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஆவி அளவாக கொடுக்கப்படுகின்றது. ஆனால் யெகோவா தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்திருக்கிறார். யோவான் 3:34 வசனம்.
யோவான் நமது பிரதான ஆசாரியர் அபிஷேகம் பண்ணப்பட்டதை கண்டு உறுதிப்படுத்துகின்றார். பேதுரு இதை சாட்சியாக சொல்லும் பொழுது நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்கிறார். யோவான் 1:32, லூக்கா 4:1, அப்போஸ்தலர் 10:38. அபிஷேக தைலமானது தலையின் மேல் மாத்திரமே ஊற்றப்பட்டது. உடன் ஆசாரியர்கள் தனித்தனியாக அபிஷேகம் பண்ணப்படவில்லை. இவர்கள் பிரதான ஆசாரியரின் சரீரத்தில் உறுப்பினர்களாக அங்கீகரிக்கப்பட்டு அவரை தலையாக கொண்டு அவருக்குள் அபிஷேகம் பெற்றார்கள். அதேபோல் சத்தியத்தை கேட்டு விசுவாசிகளான பிறகு தங்களை முழுமையாக அர்ப்பணித்த ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்பட்டவர்களாக கருதப்படுகிறார்கள். இவர்களே கிறிஸ்துவின் உடன் சுதந்திரர்களாக கிறிஸ்துவுக்குள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எபேசியர் 1:13-14 மற்றும் 4:30. குறிப்பு: யாத்திராகமம் 30:30 ஆரோனையும் அவன் குமாரரையும் அபிஷேகம் பண்ணுவதை குறிக்கின்றது. இதன் கருத்தானது பிரதான ஆசாரியரின் இடத்திற்கு வந்த ஆரோனின் குமாரர்கள் அவர்களுடைய வரிசையில் ஆரோனை போன்றே அபிஷேகம் பண்ணப்படுவதை குறிப்பதாகும். அந்த அபிஷேக தைலமானது சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய அதாவது பிரதான ஆசாரியரின் அங்கிகளின் மேல் வடிகிறதுமாக இருக்கின்றது. 133:2, இது கிறிஸ்துவின் உடன் ஆசாரியர்கள் எவ்விதமாக தலையாகிய கிறிஸ்துவுக்கு பிறகு அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்றது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. 1 யோவான் 2:27. இந்த அபிஷேக தைலம் பெந்தெகோஸ்தே நாளில் சரீரத்தை அடையத் தொடங்கி இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் ஓடி கிறிஸ்துவுக்குள் உண்மையாக ஞானஸ்தானம் பெற்ற அனைவரையும் அபிஷேகம் பண்ணுகிறது. இவர்களே கிறிஸ்துவோடு கூட ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆகி 1000 வருட அரசாட்சியை செய்ய போகிறவர்களாக இருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 20:6. இவ்வாறாக வஸ்திரங்கள் உடுத்தப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டவராக இருக்கக்கூடிய ஆரோன் முழு கிறிஸ்துவை உலக ஜனங்கள் அனைத்தையும் ஆசிர்வதிக்கப் போகிற ஆபிரகாமுடைய முழுமையான அந்த வித்தை நிழலாக காண்பிக்க கூடியவராக இருக்கிறார். ஆனால் உலகத்தின் பெரிய இரட்சகர் வெளிப்படப் போவதையும் 1000 வருட அரசாட்சியையும் சரீரத்திற்குள் அனைவரும் வந்தடைந்து சரீரம் பூரணப்பட போவதையும் பரிசுத்த தைலம் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்து அங்கியின் கீழ்ப்பாகம் வரைக்கும் வழிந்து முடிவடைகிறதையும் தேவனின் எண்ணத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் மறக்க கூடாது. லேவியராகமம் 10:7. அதன் பிறகு மனித குலத்தை அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று மகிமையான ராஜரீக ஆசாரியனின் அரசாட்சிக்காகத்தான் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆமென்.